ஓகே சரி, நாங்கள் இப்போ பேசுவோம். ரைட், நாலாவது கேள்வி. ரைட், அதாவது எஞ்சின்கள்ல உராய்வு நீக்கலன்னு அந்த லியூப்ரிகன்ட் ஆயில் வந்து பயன்படுத்திட்டு போகும்போது கருப்பு கலர்ல மாறுது. ரைட், என்ன காரணம் இது? அதுக்கு முதல்ல ஒரு டவுட் ஒன்று கேட்டிருக்காரு. குளிர்த்தல் தொகுதி எஞ்சின் வெப்பநிலையை 20 ரூபாய் வைத்திருந்தால் டீசல் சுய வெட்டு வெப்பநிலை 210 ரூபாய் தானே, அதை எப்படி தாங்கணும்? ரைட், இப்போ இங்க இங்க என்னென்ன கனெக்ஷன் நீங்க வழங்கிக் கொள்ளணும் வந்து, இங்க 85 ல இருந்து 90 பாக என்று சொல்லப்படுறது வந்து எஞ்சின் தகன அறைக்குள்ள இருக்கிற வெப்பநிலை அல்ல. நல்லா விளங்கிக் கொள்ளணும், எஞ்சின் தகன அறைக்குள்ள இருக்கிற வெப்பநிலை வேற, சரிதானே? ஆனா இங்க நாங்க கூலண்ட எங்க சுத்தி ஓட வைக்க போறோம்? என் கூலண்ட் எதுக்குள்ள சுத்தி ஓடும்? ஒரு எஞ்சின் நாங்க அனுப்புற, ஓகே வீடியோ வருது இல்லையா? என்ன வீடியோ வரல? சரி, அதாவது எங்களோட ஓகே தானே. ரைட், அதாவது கூலண்ட் ஒன்று பாத்தீங்கன்னா பிள்ளை, நாங்க எஞ்சினுக்கு அனுப்புற கூலண்ட் வந்து அது எஞ்சின் பிளாக், அதாவது எஞ்சின் உடற்பகுதிக்குள்ளாலதான் சுத்தி ஓடுவாரு, சரியா? ஆகவே அப்படி சுத்தி ஓடும் போது அந்த எஞ்சின் பிளாக் வந்து ஹீட் ஆகாம தான் அவர் பாதுகாத்துக் கொள்றாரு, சரியான? ஆனா தகன அறைக்குள்ள நடக்கிற வெப்பம் வந்து அந்த வெப்பத்துல நடந்து கொண்டுதான் இருக்கு, சரியா? விளங்கிட்டா? ஆகவே அதை விளங்கிக் கொள்ளணும் நீங்க. தகன அறைக்குள்ள இருக்கிற வெப்பம் வேற பிள்ளைகள், எஞ்சின் பிளாக்ல இருக்கிற வெப்பம் வேற, சரிதானே? அப்ப எஞ்சின் பிளாக்கை நாங்க இப்ப தகன அறைக்குள்ள 210 பாய்க்கு வெப்பம் வருதுன்றதால நாங்க எங்க எஞ்சின் பிளாக்குள்ளேயும் அதே வெப்பநிலையை ஆக விட்டோம்னு சொன்னா என்ன நடக்கும்? ஒவ்வொரு உலோக பாகங்களும் என்ன செய்யும்? விரிவடைய ஆரம்பிக்கும். விரிவடைய விரிவடைய ஒன்றோடொன்று மோதி உடைவுகள் அதெல்லாம் ஏற்பட பார்க்கும். பல பிரச்சனைகள் அந்த எஞ்சின் வெப்பநிலையால உருவாகும். ஸோ அதை தடுக்கிறதுக்காகத்தான் நாங்க என்ன செய்யறோம் வந்து கூலிங்கை பயன்படுத்துறோம். நீங்க யோசிச்சு பார்த்துருக்கலாம், நாங்க எஞ்சின் தகன அறைக்குள்ள அதிகம் வெப்பம் உருவாகுது, இதால பாதகமான வாயுக்கள் கார்பன் ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைட்லாம் உருவாகுதுன்னு சொல்லி தான் படிச்சிருக்கேன். ரைட், இந்த வாயுக்கள் உருவாகிறத குறைக்கிறதுக்கு நாங்க ஏன் ஒரு காரணமாக எங்கட கூலிங் சிஸ்டத்தை சொல்லல? யோசிச்சு பாத்தீங்களா, நாங்க படிச்சிருக்கேன் தானே. அதாவது எங்கட உள்ளுக்கு எஞ்சின்ல உருவாகிற வெப்பநிலை கூட அதாலதான் இந்த கார்பன் டைஆக்சைடு சாரி கார்பன் ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைட்லாம் உருவாகுது, இது பாதகமான வாயுக்கள்னு படிச்சிருக்கேன். ஸோ இந்த வாயுக்கள் உற்பத்தியை குறைக்கிறதுக்கு ஏன் நாங்கள் கூலிங் சிஸ்டத்தை ஒரு காரணமா சொல்லலை? ஏன்னா கூலிங் சிஸ்டம் மூலமாக தகன அறைக்குள் இருக்கிற வெப்பம் கட்டுப்படுத்தப்படலை, நாங்கள் வெளியில இருக்கக்கூடிய அந்த எஞ்சின் பிளாக்கை தான் கட்டுப்படுத்துறோம், சரியா? ஓகே, அந்த விஷயம் ஓகே. ரைட், எஞ்சின்ல குறை தகனத்தின் போது ஆட்படும் கார்பன் துகள்கள் கலக்கும் போது. ரைட், குட். சரி, எப்ப இந்த மசகண்ணி கருப்பு கலரா மாறுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மசகண்ணி புள்ளியில் நாங்க எஞ்சின் கீழே ஒரு தொட்டி வச்சிருக்கோம். எஞ்சின் மூணு பகுதியில் பிரிக்கலாம், எஞ்சின் தலைப்பகுதி, எஞ்சின் உடற்பகுதி, கீழே அந்த எண்ணெய் வாங்கு தொட்டி பகுதி, ஆயில் ஸ்டம்ப்னு சொல்லுவோம். இந்த மூணு பகுதியா தான் எஞ்சின் பிரிக்கப்படும், சரியா? இப்ப கீழே இருக்கக்கூடிய அந்த ஆயில் தொட்டிக்குள்ளதான் நாங்க அந்த ஆயில ஃபுல்லா நிரப்பி வச்சிருப்போம். அது அந்த கிராங்க் சுத்துற பகுதிக்குள்ள அந்த ஆயில் இருக்க போறாரு, சரியா? இப்ப அவர் எப்படி அந்த ஆகுறாருன்னு சொன்னா, கருப்பாகிறாருன்னு சொன்னா, எங்கட எஞ்சினுக்குள்ள தகன அறைக்குள்ள பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து அந்த வாயுக்கள் ஒளி புரிஞ்சப்படும். ரைட், அதாவது பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் எஞ்சின் தகன அறைக்குள்ள தகனம் அடைகிறது ஃபுல்லாவே எரிபொருள் என்ன, பெட்ரோல் டீசல் இதெல்லாம் போய் தகனம் அடையுது. அப்ப அதுக்குள்ள இருக்கிறது ஃபுல்லா கார்பன், நமக்கு தெரியும் என்ன, தகனம் அடைஞ்சு அந்த கார்பன் கார்பன் துணிக்கைகள் உருவாகும். ஸோ நமக்கு வெளியாகிற வாயுவை பார்த்தீங்கன்னு சொன்னா அதில் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க நமக்கு. ஸோ அப்படியான அந்த கார்பன் எல்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து சில வேலைகள்ல ஊதி கசிய பார்க்கும். எப்படி எங்கட பிஸ்டன் சிலிண்டர் பிஸ்டன் வச்சிருப்போம் தானே, இல்லை பிஸ்டனுக்கு மேல ரிங்ஸ் பயன்படுத்துவோம். அந்த ரிங்ஸ் மூலமாக தகன அறைக்குள்ள நெருக்கப்படுற வாயு கீழே இருக்கக்கூடிய ஆயில் ஸ்டம்புக்கு போகாம நாங்க பாதுகாத்துட்டு இருப்போம், சரிதானே? ஆனா சில சமயங்கள்ல அந்த ரிங்ஸ் தேய்றது மூலமாகவோ இல்லாட்டி ஏதாவது ஒரு வகையில அந்த வலி என்ன செய்யும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா லீக்காய் என்ன செய்யும் வந்து ஆயில் ஸ்டம்புக்குள்ள போகும், சரியா? அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆயில் ஸ்டம்புக்குள்ள போய் கலக்குற அந்த வழியில இருக்கிற கார்பன் எல்லாம் என்ன செய்ய யாரோட கலக்கப்படுறாரு, கீழே இருக்கிற அந்த ஆயிலோட கலக்கப்படுறாரு. ஸோ இதுவும் ஒரு ரீசன் வந்து அந்த ஆயில் கருப்பு கலரா மாறுறதுக்கு. அதே மாதிரி அந்த ஆயில் எப்படி செய்ய போகுது, சுத்தி சுத்தி எப்படியும் எஞ்சின் பகுதியில் கூட சுத்தி ஓடுவார் தானே. அப்ப எஞ்சின் பகுதிகளுக்குள்ளையும் என்ன செய்யும் வந்து அந்த கார்பன் வெளியாகிற பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கார்பன் படிஞ்சிருக்கும் என்ன. ஸோ அந்த கார்பன் எல்லாம் வந்து அவரு கழுவி கழுவி திரும்ப திரும்ப போகும்போது அந்த கருப்பு கலர் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரியா? இப்ப அடுத்த கேள்வி இங்க கேட்டிருக்காங்க, டீசல் என்ஜின்கள்ல ஏன் இது அதிக அளவு நிகழ்வுன்னு பார்த்தோம்னு சொன்னால், மூணு ரீசன் குள்ளேயே சொல்லலாம் இதுக்கு. ஒன்று,
டீசலினுடைய அந்த பௌதிக காரணம் விவசாயம் பாத்தீங்கன்னு சொன்னால் கூட கார்பன் விடுவிக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கார்ல வெளியாகிற அந்த புகையையும் பஸ் ஒன்ல வெளியாகிற புகையையும் பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கருப்பு கலர் எங்க கூட இருக்கும் பஸ்ல இருக்கும். என்ன ஏன்னா அந்த டீசல் இருந்து தகனம் அடையும் போது கூட கார்பன் வெளியிடப்படும். அது ஒரு ரீசன். இன்னொன்று பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து பெட்ரோல் என்ஜினையும் டீசல் என்ஜினையும் ஒப்பிடும் போது டீசல் என்ஜினுக்கு நாங்க என்ன பேர் வச்சிருக்கோம், நெருக்கல் எரிபொருள் என்ஜின் வச்சிருக்கோம். ஆகவே அங்க நெருக்கல் வந்து கூட என்ன இப்ப கூடிய அளவுக்கு வழி நெருக்கப்படும் போது அந்த கசிகிற தன்மை அந்த சிலிண்டர் அந்த ரிங்ஸினூடாக கசியக்கூடிய தன்மை வந்து பெட்ரோலை விட டீசல்ல கூட இருக்கு. என்ன பார்த்துருப்பீங்க அந்த அமுக்கம் கூடியதால அதிகளவு வழி வந்து கீழே இருக்கிற ஆயில் சம்போட கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். அதுவும் உண்டு. இன்னொரு ரீசன் வந்து பிள்ளைகள் வந்து பெட்ரோலை நாங்க என்ன செய்வோம் வந்து வழியையும் பெட்ரோலையும் சரியான விகிதத்துல கலந்து போட்டு தான் இன்ஜினுக்குள்ள கொடுப்போம். ஆனாலும் டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் வழிக்குள்ளதான் எரிபொருளை உட்பாச்சுவோம். என்ன இப்படி ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள நாங்க வழி டீசலை உட்பாச்சும் போது அது தகனம் அடைகிற விகிதம் சில வேலைகள்ல என்ன செய்யலாம் டீசலோட ஒப்பிடும் போது குறைவாக இருக்கலாம். அப்ப தகனம் அடையாத துணிக்கைகள் அங்க கூட இருக்கும். சோ அந்த கார்பன் துணிக்கைகள் என்ன செய்ய போகுது இந்த ஆயிலோட மிக்ஸ் ஆகும். சோ டீசல் என்ஜின்கள்ல குயிக்கா என்ன செய்யும் சொன்னால் அந்த ஆயில் வந்து கருப்பு கலரா மாறிடும். விளங்கிச்சா பிள்ளை? ஓகே. என்ஜின் தகன அறையில் இருக்கிற வெப்பம் கடத்தல் மூலம் என்ஜின் புளக்குக்கு குளித்தல் தொகுதிக்கு கடத்தப்படாதோ? குட். இதை நீங்க எப்படி செய்யுங்கன்னு சொன்னால் சரி இது எப்படி விளங்குறேன்னு சொன்னா யா நீங்க சொல்றது ஒரு வகையில நியாயம். ஆனாலும் ஆனா எஞ்சின்ல தகன அறைக்குள்ள பாத்தீங்கன்னா பிள்ளை வந்து தொடர்ந்து என்ன செய்யப்பட புதிய புதிய வெப்பம் உருவாகிட்டே இருக்கும். பாத்தீங்கன்னு சொன்னா அது தகனம் புதுசு புதுசா நடந்துகிட்டே இருக்கும் போது அந்த தகன அறைக்குள்ள வந்து தொடர்ந்து வெப்பம் உருவாகிட்டே இருக்கிறதால அது வந்து அந்த அளவுக்கு கடத்தப்படாது. இன்னொன்று இப்ப நீங்க சும்மா யோசிங்கல, நீங்க ஒரு நீங்க ஒரு ஹீட்டர் எடுத்துன்னு செய்றீங்க, தண்ணிக்குள்ள வச்சு ஹீட் பண்றீங்க, சரியா? அப்படி ஹீட் பண்ணும் போது என்ன நடக்குது வந்து அந்த ஹீட்டர்ல இருக்கிற வெப்பத்தால என்ன செய்யுது தண்ணி வந்து ஹீட் ஆகுது. என்ன தண்ணி வந்து ஹீட் ஆகுது. இப்ப தண்ணி இருக்கிறன்றதால அந்த ஹீட்டர் வெப்பம் குறையுதா? இப்ப நீங்க கேட்கிற கேள்வி அப்படித்தானே, சுத்தி தண்ணி ஓடுது ஆகவே அதுல வெப்பம் வந்து குறைக்கப்படணும்னு சொல்றதான ரீசன். ஆனாலும் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க தண்ணி ஜோக்கொண்டு எடுத்து அதுக்குள்ள தண்ணி எடுத்து ஹீட்டர் பண்றோம். என்ன இப்ப தண்ணி இருக்கின்றதால அந்த ஹீட்டர் வெப்பம் இல்ல குறையுதா? இல்லைன்னு. ஏன்னா அது ஒரு தனி ஒரு சக்தி, அது ஒரு வலுவை பிரயோகிக்குது அந்த வெப்பநிலை உருவாக்குறதுக்காக. அப்ப தனி ஒரு சிஸ்டம் அங்கால நடந்து கொண்டிருக்கு தானே. ஆகவே அது அந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்தாது பிள்ளைங்க. உங்களுக்கு நீங்க கேட்ட கேள்வி ஓகே ஆன்சர் தனுஷன். ஓகே. பஸ்ஸுக்கு இடாமல் ஊத்துறதுனால ஒன்றும் ஏனாகாது பிள்ளைகள், கட்டாயமாகும். இன்ஜின் சீஸ் ஆகும், ஃபியூவல் ஃபில்டர் பழுதாகும், பல எல்லா பிரச்சனையும் வரும் இல்லாமல் ஊத்தினா. ஆனா என்ன நம்மட சில அறிவாளிகள் அந்த வேலையை செய்வாங்க. கெரோசின் ஆயில் வந்து லாமனை வந்து விலை குறையன்றதால நீங்க சில விலை பெரும்பாலும் அதை பயன்படுத்த பார்ப்பாங்க. ஆனா மிச்சமே கொலையான வேலை அது பயன்படுத்தக்கூடாது. அதாவது ஒரு என்ஜினுக்கு என்ன எரிபொருள் பயன்படுத்தணும்னு அவங்க தீர்மானிச்சு வைக்காங்களோ அந்த எரிபொருள் தான் பயன்படுத்தணும். அதுவும் இல்லாம லாமனை வந்து அதிக அளவு என்ன செய்ய போகுது காபன வெளியிட போகுது. அப்ப நிறைய சூழல் மாசுதேவை எல்லாம் ஏற்படும். எஸ் இன்ஜெக்ஷன் ஃபெயிலியர் இல்லாமா? ஸோ வேற என்ன கேள்வி இருக்கு? ரைட். இவ்வளவுதான் பிள்ளைகள் வந்து இன்னைக்கு 2017 எஸ்ஏ பார்ட் குவெஸ்டன்ஸ். சரியா? ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இந்த 11 இடையில ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, பார்த்துட்டு போகுது. பிரேக் டவுன் சொல்றது வந்து ஒரு இங்கிலீஷ் வேர்ட். அதாவது இப்ப வாகனம் ஒன்று வாகனத்துக்கு மட்டும் இல்ல, பிரேக் டவுன் சொன்னா ஒன்று தொழிற்பாட்டை இழந்து நிக்கிறதுக்கு நாங்க பிரேக் டவுன் பயன்படுத்துவோம். உதாரணமா ஒரு ஒரு பிரஸ்ல ஒரு என்ஜின் ஒன்று பிரஸ்ல ஒரு பிரிண்டர் ஒர்க் பண்ணிட்டு அது திடீர்னு ஒர்க் நிப்பாடி சொன்னா என்னது பிரிண்டர் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பெரிய ஒரு என்ஜின் ஒரு இயந்திரம் ஒன்று அதுல வேலையை இழந்து நிக்கி அதாவது இயங்க இல்லாம இருக்குன்னு சொன்னா பிரேக் டவுன் வார்த்தையை பிரயோகிக்கலாம். அது வாகனத்துக்கும் பயன்படுத்துவோம் ஏதாவது ஒரு வகையில என்ன ரீசனாவும் இருக்கலாம். சரிதானே?
வாகனத்தினுடைய என்ஜின்ல ஏதாவது கோளாறுகள் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்துல ஏதாவது கோளாறு, ஏதாவது ஒரு கோளாறின் மூலமாக வாகனத்தை செலுத்த இயலாம இருக்கிற சுச்சுவேஷன் நாங்க பிரேக் டவுன் சொல்லுவோம். அப்ப என்ன சொல்லுவாங்க, கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு சொன்னா என்ன அர்த்தம், வாகனத்துல ஏதோ கோளாறு இருக்கு, அது சீவனும் அவ்வளவுதான். புஷ்ல அடிக்கடி சத்தம் வருது கேக்கும் தானே, அதுக்கு அது என்ன? புஷ்ல அடிக்கடி புஷ்ன்னு பேர் வைக்கவே சிஷன் கேட்கிறாரு, சத்தம் கேட்கும். புஷ்ல சிஷன் சத்தம் வர்றதுக்கு காரணம் வந்து பொதுவா நாங்க புஷ் வந்து என்ன ரோலர் பியரிங் பயன்படுத்துற ஆள் வந்து, சோ அவரை வந்து என்னதுக்கு நாங்க பயன்படுத்துறோம், உராய்வை குறைக்கிறதுக்காக பயன்படுத்துவோம். சில வேல அவர காலம் வந்து நீண்ட காலத்துக்கு பயன்பாட்டின் பிறகு அந்த சத்தம் வந்து ஏற்படலாம். போட்டாமல் இப்ப நீங்க நான் பேசக்குள்ள ஏதோ அது உங்களுக்கு விளங்கல சொன்னீங்க, திரும்ப கேட்கீங்க உங்களுக்கு விளங்காத விஷயங்கள். சோ அது வந்து இந்த ரெக்கார்ட்ல கிடைக்காது. பஸ்லயா? ஓகே ஓகே. பஸ்ல அடிக்கடி ரைட், பஸ்ல சிஷின்னு சத்தம் வர என்னண்டா, பஸ்ல பிள்ளைகள் வந்து நாங்க பிரேக்கிங் சிஸ்டம் படிச்சிருக்கோம், அதுல பஸ்ல பயன்படுத்தப்படுற பிரேக் சிஸ்டம் அப்படின்னு சொல்ல ஏர் பிரேக் சிஸ்டம். சரியா, முழுக்க முழுக்க வழியிட அமுக்கத்தின் மூலமாக தான் பஸ் வந்து நிறுத்தப்படும். சரியானே, அப்ப அந்த பஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா அதுல நிறைய பகுதிகள் கம்ப்ரஸர் ஒரு பாட்டு இருப்பாரு, அவர் வந்து வழி எடுத்து எடுத்து கம்ப்ரஸ் பண்ணி ஒரு டேங்க்ல ரிசர்வ் பண்ணுவாரு. திரும்ப அந்த நெருக்கப்பட்ட வழி என்ன செய்ய போகுது, நாங்க எப்ப டிரைவர் வந்து பெடல் அமர்த்துறாரோ பிரேக் அமர்த்துறாரோ அந்த நெருக்கப்பட்ட வழி அப்படியே போயிட்டு எங்களோட பிரேக் கலிப்பரை வந்து அமர்த்துறது மூலமாக தான் பிரேக் பண்ணப்படுறேன். சரியா, ரைட். இப்படி இருக்கும்போது என்ன செய்யணும், எங்களுக்கு வழி வந்து தொடர்ந்து கம்ப்ரஷன் மூலமா நெருக்கப்பட்டுட்டே இருக்கணும். சரிதானே, இப்ப இது என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களுக்கு ஓய்வா இருக்கு பஸ் ஏதாவது ஓய்வால இருக்கிற டைம்லதான் என்ன செய்யும் சொன்னா அந்த வழியை வந்து நெருக்கிற வேலையை செய்வார். சரிதான, வழியை நெருக்கி அந்த ரிசர்வ் வழியில சேர்த்து வைக்கிறது. அந்த வேலையை தான் இப்ப வாகனம் வந்து பஸ்ஸை வந்து ஒருத்தர் பிரேக் பண்ணி நிப்பாட்டுற டைம்ல என்ன செய்யும் சொன்னா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த கம்ப்ரஷர் என்ன செய்யும், வழியை நெருக்கி அப்படியோ அந்த ரிசர்வ் ஏருக்கு அனுப்பும். சோ அந்த டைம்ல தான் அந்த சத்தம் வாரு, அதாவது வழி நெருக்கப்பட்டு அந்த ரிசர்வ் இருக்கலாம் அனுப்பப்படுற டைம்ல. விளங்கியா லட்சுமிக்கு? ஓமன் அப்பதி சொன்ன புஷ்ன்றா என்னன்னா, புஷ்ன்னு சொல்றது வந்து காற்று. ஆனி அந்த புஷ் என்ன புஷ் வந்துட்டாரு. ரைட், இதுதான் வந்து புஷ். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா புஷ் பியரிங்னு சொல்லுவாங்க. இது வந்து நாங்க வாகனத்துல நிறைய இடத்துல கிராங்க் எங்களோட கிராங்க் சுத்துற இடத்துல எல்லாம் பயன்படுத்துவோம். அதாவது ஒரு ரெண்டு பாகங்களும் சுழலக்கூடிய பகுதி, அல்லது ஒன்று நிலையாக இருந்து கொண்டு மற்ற பாகம் சுழல்ற பகுதிகளில் நாங்க இந்த புஷ்ஷை பயன்படுத்துவோம். இதன் மூலமாக நாங்க என்ன செய்யலாம், என்ன நடக்கும் வந்து அந்த உராய்வு வந்து குறைக்கப்படும் இல்லைங்களா, புஷ் பியரிங்னு சொல்லுவோம். இவர் தான் புஷ், அந்த புஷ்ஷுக்குள்ளதான் நாங்க ஒரு பியரிங்க பயன்படுத்துவோம். இது புஷ், மேல இருக்கிறது வந்து பியரிங் சொல்லுவோம். ஓகேவா, வேற ஏதாவது டவுட் வருதா? குரூப்ல குரூப்ல ஜாயின் பண்ண எனக்கு கொஞ்சம் பர்சனலா ஒரு மெசேஜ் இருந்தாங்க, இந்த நம்பரை நான் அனுப்புறேன். இதுதான் இந்த நம்பர். சரியா, இது இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம், ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம், பிரச்சனை இல்லை. குரூப்ல ஜாயின் பண்ணாலும் சொல்லுங்க. நான் ஆட்டோமொபைல் வந்த பிள்ளைகள் வந்து ஆரம்பத்துல இருந்து படிப்பிச்சு முடிச்சிட்டேன். புதுசா வந்த கால சொல்றேன் வந்து ஆரம்பத்துல இருந்து ஃபுல்லாவே சிலபஸ் படிப்பிச்சு முடிச்சிட்டேன். சரியானே, இப்ப உங்களுக்கு நீங்க இதுவரைக்குமே ஆட்டோமொபைல் உங்களுக்கு பாஸ்வேர்டு வரும்போது உங்களுக்கு டவுட் இருக்குன்னு சொன்னா பேசிக்ல இருந்து உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா நீங்க என்ன கண்டெக்ட் பண்ணுங்க. சரியா, ஓகே. யா, யூனிவர்சிட்டியில ஆட்டோமொபைல் கோர்ஸ் இருக்கு. எஸ் எஸ் எஸ், இல்லைங்க நான் ஒரு கேள்வியா வரேன். அடுத்த விஷயம் வந்து ஞாபகப்படுத்திக் கொள்ளும் போது, இப்ப கரண்டா நான் செஞ்சுட்டு போற கிளாஸ் வந்து டிடிஎஸ் பிஓக்யூ கிளாஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறேன். அந்த கிளாஸ்ல நீங்க இன்னும் வந்து இந்த பிஓக்யூ எல்லாம் படிக்கலன்னு சொன்னா கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு சொன்னாலும் நீங்க சொல்லுங்க.
அதே மாதிரி 21 ஆக இருந்தீங்க 21 23 ஆக இருந்தீங்கன்னு சொன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ் நான் வரக்கூடிய புதன்கிழமை ஸ்டார்ட் பண்றேன் யாரும் ஜாயின் பண்ணலாம் சொல்லுங்க ரைட் ஓகே ஓகே கேஜ் பிரஷர் கேஜ் பிரஷர்னு சொல்றது பிள்ளைக்கு வந்து இப்படிதான் இப்ப ப்ரெஷர்ல வந்து மூணு வகைப்படுத்துவாங்க ரைட் வெக்யூம் ப்ரெஷர்னு ஒன்று சொல்லுவாங்க கேஜ் ப்ரெஷர்னு ஒன்று சொல்லுவாங்க அடுத்தது வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க சரியா இப்போ கேஜ் ப்ரெஷர்னு சொல்றது வந்து இப்போ நீங்க சாதாரணமா வெற்றிடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ப்ரெஷர் வந்து பூஜ்ஜியமா இருக்கும் அல்லது அதை விட குறைவாக இருக்கும் சரியா ஆனா அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இப்போ நாங்கள் வளிமண்டலத்துல இப்போ நாங்க இந்த அமுக்கத்தை வந்து அளக்க போறோம்னு சொன்னால் வளிமண்டல அமுக்கம் வந்து இருக்கும் அதோட நாங்க அமுக்க வேண்டிய அளக்க வேண்டிய திரவத்தினுடைய அமுக்கமா இருக்கலாம் வேற எதுவாக இருந்தாலும் அந்த வளிமண்டல அமுக்கத்தோட சேர்த்து தானே செய்யும் வந்து பிள்ளைகள் வந்து அந்த கேஜ் ப்ரெஷர் காட்டும் நீங்க ப்ரெஷர் மானியை வச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அது பூஜ்ஜியத்துல இருக்காது என்ன ஏன் சொன்னால் வளிமண்டல அமுக்கம் ஆல்ரெடி இருந்துட்டு இருக்கு சுத்தி ஸோ அந்த அமுக்கத்தையும் சேர்த்து தானே செய்ய போது கேஜ் ப்ரெஷர் காட்டப்படுறாரு ஸோ கேஜ் ப்ரெஷர் நாங்கள் வரையறுக்கிற வந்து நாங்கள் அளவிடக்கூடிய ப்ரெஷரோட வளிமண்டல அமுக்கத்தையும் சேர்த்ததை நாங்கள் கேஜ் ப்ரெஷர்னு சொல்லுவோம் ஸோ உண்மையான ப்ரெஷரை நாங்கள் கணிக்கணுமாக இருந்தால் கேஜ் ப்ரெஷர்ல இருந்து அந்த அட்டாமிக் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அதாவது வளிமண்டல அமுக்கத்தை நாங்கள் கழிக்க வேண்டி வரும் அதான் வந்து கேஜ் ப்ரெஷர் சரியா ஆட்டோமொபைல் எப்படி படிக்கிறதுன்னு நல்ல ஐடியா ஆட்டோமொபைல் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து சிம்பிளா சொல்றாங்க வந்து விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க எதுவுமே இங்க பாடமாகறதுக்கு எதுவுமே இருக்காது பாத்தீங்கன்னு சொன்னா மனப்பாடம் பண்றதுக்கெல்லாம் பெருசா விஷயம் இருக்காது விளங்கி எடுத்துக்கொள்றதுலாம் இருக்கு இப்போ என்ஜின்ல ஃபங்க்ஷனா இருக்கலாம் எந்த ஒரு கூறுகளுடைய ஃபங்க்ஷனா இருந்தாலும் விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க ரைட் இன்ட்ரெஸ்டான பாடம் தானே இல்லையா யூனிவர்சிட்டியில ஆட்டோமொபைல் கோர்ஸ் வந்து இருக்கு இப்ப ஒன்னு எக்ஸாம்பிள் இப்ப நான் ஜெயவர்தன பிரை யூனிவர்சிட்டி ஜெயவர்தன பிரைல வந்து பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளை வந்து டெக்னாலஜி ஃபேக்கல்டியில இடெக் போறீங்கதான் அங்க இருக்கு ஆட்டோமொபைல் டெக்னாலஜி இருக்கு மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் சர்வீசஸ் டெக்னாலஜி இருக்கு சிவில் வேற என்னது மெக்கட்ரானிக்ஸ் இருக்கு அதே மாதிரி எனர்ஜி அண்ட் என்வாயன்மெண்டல் டெக்னாலஜி இருக்கு பாலிமர் ப்ரொசஸிங் டெக்னாலஜி இருக்கு ஆர்கியோ டெக்னாலஜி இருக்கு ஜியோ டெக்னாலஜி இருக்கு இப்படி இதெல்லாமே வந்து நீங்க அங்க செய்யக்கூடிய கோர்சஸ் அதுல ஆட்டோமொபைலும் உண்டு சரியா வீல் சிலிண்டர் பயன்படுத்துறா பயன்படுத்துவா என்ன கேட்டிருக்கீங்க அதை கொஞ்சம் தெளிவாக கேளுங்க யாரு மூக்கி சார் கேஜ் ப்ரெஷர் ஓகே சொல்லிட்டேன் தானே எக்ஸாம் நவம்பர் இல்லையா மீன் அப்ப நெக்ஸ்ட் இயர் தான் நடத்துவாங்க போல ஸோ அதை யோசிக்க வேணாம் உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் வந்துருக்கு இன்னும் கொஞ்சம் சிலபஸ் முடிக்கலன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணி போட்டு நீங்க எக்ஸாம் செய்யலாம் ரைட் அடுத்த கமல் கேட்டுக்கிட்ட டெக்னாலஜி படிச்சவங்க இப்ப என்ன வேலை செய்யறாங்க டெக்னாலஜி இப்போ இப்படி தான் பிள்ளை டெக்னாலஜி படிச்சேன்னு சொன்னால் படிச்சுட்டு இப்போ யூனிவர்சிட்டி கூடாக போன டீமும் இருக்காங்க அதே மாதிரி வேற யூனிவர்டெக் அதே மாதிரி காலேஜ் ஆஃப் டெக் அப்போ அந்த மாதிரி ஃபீல்டில் போ யூனிவர்சிட்டி காலேஜஸ் கூடாக போனாங்களும் இருக்காங்க சரிண்ணா இப்போ போனவங்க கட்டாயம் அது அவங்களோட ஃபீல்டில் ஒர்க் பண்ணி கொண்டு தான் நினைக்கிறாங்க ஆனால் இப்போ யூனிவர்சிட்டியில் முடிச்சாக்கள் வந்து இந்த வருஷம் தான் முதலாவது பேச்சு வந்து வெளியாகின பட் இன்னும் அவங்க ஒரு ஒர்க் ஒன்றுக்கு போகலைன்னு சொன்னால் இந்த பெண்டமிக் சுச்சுவேஷனால் ரைட் இந்த பெண்டமிக் நடந்து கொண்டிருக்கிறதால இப்போ யாருமே வேலை போல எல்லாமே வந்து லாக்டவுன்ல இருக்கிறதால வந்து இன்னும் நான் அறிஞ்சு யாருமே ஒர்க் பண்ணி கேள்விப்படலை சொன்னா அந்த சுச்சுவேஷன் வந்து மோசமா இருக்கிற சுத்தி என்னது கேள்வி போயிட்டே இருக்கு ரோபோட்டிக் மெக்கட்ரானிக்ஸ்குள்ள ரோபோட்டிக்ஸ் மெக்கட்ரானிக்ஸ்குள்ளேயா வருது இப்போ கிட்டத்தட்ட மெக்கட்ரானிக்ஸ் சொல்ற பிள்ளைகள் வந்து மெக்கானிக்கலும் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக் ரெண்டுமே கம்பைன் பண்ணப்பட்ட ஏரியா தான் பிள்ளைகள் வந்து மெக்கட்ரானிக்ஸ் சரியா ரோபோட்டிக்ஸ் சொல்றது வந்து மெக்கட்ரானிக்ஸ்க்குள்ள அதாவது ரோபோட்டிக்ஸ் உள்ள மெக்கானிக்ஸ் சொல்றது ஒரு பார்ட் இல்லைங்களா அப்ப நீங்க ரோபோட்டிக்ஸ் வந்து செய்ய போறீங்கன்னு சொன்னா அதுல மெக்கானிக்ஸும் ஒரு பார்ட்டா இருக்கு ரைட் கிட்டத்தட்ட ரோபோட்டிக்ஸ் உடைய பேஸ் வந்து மெக்கானிக்ஸ் சொல்லலாம் எதை பயன்படுத்துதா ஆர்கிடெக்சர் கோர்ஸ் சம்மி கேட்கிற ஆர்கிடெக்சர் கோர்ஸ் யூனிவர்சிட்டியில இருக்கு ஆனா அது அதுக்கு வந்து நீங்க பிசிக்கல் சயின்ஸ் மெட்ஸ் படிச்சிருக்கோம் ஆர்கிடெக்சர் சொன்னா அது வந்து மொரட்டு வேலையெல்லாம் இருக்கு சரியா 22 பேட்ச்க்கு எக்ஸாம் எப்ப இன்னும் 21க்கு எக்ஸாம் நடக்கல 22க்கு எப்ப பாப்போம் ஸ்வரா சொல்லிக்கல நவம்பர் தானே நவம்பர் தானே எக்ஸாம் ஷூரா இது எனக்கு எனக்காவது நவம்பர் எக்ஸாம் சொல்லி நவம்பர் 15 தானே
சொல்லியிருந்தேன். பிறகு வந்து ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டது வந்து எக்ஸாம் வந்து பின்னி தாக்குறதான்னு சொல்லி எனக்கு அதுல ஷுவரான ஐடியா ஒன்றும் இல்லை, யார் நீங்க தெரிஞ்ச சொல்லுங்க. வி சிலிண்டர் வித்தியாசம் அதைத்தானே உங்கள்ட்ட எதிர்பார்ப்பாங்க, படிப்பிச்சு தந்ததுக்குள்ளேயே உங்கள்ட்ட கேள்வி எதிர்பார்க்குறேன்னு சொன்னால் அது ஒவ்வொரு இருக்கே தானே. ஸோ நீங்கள் படித்த நாலேஜ் வச்சு உங்களோட ஐடியாஸையும் எதிர்பார்ப்பாங்க, அதான் ப்ரொடக்ஷனில் வரக்கூடிய கேள்விகள் இல்லை. ஸோ ஒரு செய்முறை ஏற்றுக்கிறதெல்லாம் வந்து உங்களோட ஓன் ஐடியாஸ் தான் எதிர்பார்க்குறேன். சரியா, கேள்வியாக அப்படி தான் ப்ரொடக்ஷன் கேள்வி அப்படி தான் வரும். படிக்கிற விஷயம் வந்து தியரி தான், ஆனால் உங்கள்ட்ட ப்ராக்டிக்கல் ரீதியாக தான் கேள்வி கேட்பான். அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் சொல்ல சொல்லுங்க வந்து ப்ரொடக்ஷன் கேள்விகளை எக்ஸாம் இது பாஸ் பேப்பர்ஸில் பாருங்கள், பாஸ் பேப்பர் எப்படி ஆன்சர் கொடுத்திக்காங்கன்னு அந்த முடலை பாருங்கள். ஸோ பெரும்பாலும் அந்த இதுவரைக்கும் வந்து ஒரு அஞ்சு பாஸ் பேப்பரையும் சும்மா நல்ல தரவை பார்த்துக்கோங்க சொன்னால் அந்த அந்த மாதிரி தான் கேள்வியில் வரப்போகுது இப்படி. ஸோ பாஸ் பேப்பர் ஒரு ஐடியாவை எடுத்துக்கொள்ளுங்க. இதில் கேட்டிருக்கிறார் வந்து வீல் சிலிண்டர் டியூட்டி. வீல் சிலிண்டர்னு சொல்கிறது இப்போ நாம் படிச்சுக்கிறேன் பிள்ளைகள் வந்து இப்போ மாஸ்டர் சிலிண்டர் பிரேக் சிஸ்டத்தில் மாஸ்டர் சிலிண்டர் வீல் சிலிண்டர் அதாவது செகண்டரி சிலிண்டர்னு சொல்லுவோம். இப்போ வீல் சிலிண்டர்னு சொன்னால் எங்களோட டயரை வந்து டயரில் வந்து அமுக்கத்தை கொடுக்குறதுக்காக நாங்கள் பயன்படுத்துவோம். இப்போ ட்ரம் பிரேக்ல எல்லாம் வந்து இந்த வீல் சிலிண்டர் பயன்படுத்துவாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க. சரி தானே. ஸோ இதில் என்ன செய்ய பயன்படுத்துகிறேன் சொன்னால் இப்போ எங்களோட ட்ரம் பிரேக் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து ரெண்டு வகையான பிரேக் இருக்குது தானே, டிஸ்க் பிரேக் இருக்குது ட்ரம் பிரேக் இருக்குது. டிஸ்க் பிரேக் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹெலிப்பர் தான் அந்த டிஸ்கை வந்து வியாமத்துவார். ஏன்னா அதே மாதிரி ட்ரம் பிரேக் ஒன்று இருக்குன்னு அந்த ட்ரம்ல இருந்து உள்புறமாக ஒரு சிலிண்டர் என்ன செய்யும் வந்து ரெண்டு பக்கத்துக்கு இப்படி தள்ளுவாரு. ஆகவே இந்த ரெண்டு பிரேக் ஷூ என்ன செய்யும் போய் எங்களோட டயர்ல வந்து தொடுவார். என்ன அதாவது இதுல ரிம்ல வந்து என்ன செய்யும் சொன்னா என்ன செய்யும் பிரேக் பண்ணும். ஆகவே அதுக்கு பயன்படுத்துறதுதான் இந்த வீல் சிலிண்டர். ஓகேவா, டெக்னாலஜி ஸ்ட்ரீமுக்கு ஃபாரின்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கா? ஓ இருக்கு தானே பிள்ளைகள் வந்து டெக்னாலஜி ஸ்ட்ரீம் வந்து இலங்கையில தான் உண்மையாக வாய்ப்பு இல்லை. ஆனா இலங்கையில உண்மையிலேயே வாய்ப்பு குறையே டெக்னாலஜி ஸ்ட்ரீமுக்கு உண்மையை சொல்ல போனா அப்படின்னு சொன்னா அந்த இருக்கிற ஃபீல்டுக்கு இலங்கையில இன்னும் அந்த வளர்ச்சி வீதம் போதா? சரியா, இம்ரான் சார் எலக்ட்ரிக்கல் மாடல் பேப்பர் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாரு, வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு என்னைக்குனே இம்ரான் சார் கிளாஸ் போட்டுறேன். எப்படியும் வார புதன்கிழமை ரைட். சரி, அப்போ நம்ம ஓகே, அப்போ இணைஞ்சு கொண்டு எல்லாருக்கும் நன்றி. ஸோ அவங்க மற்ற ஒரு செஷனில் சந்திப்போம். சரியா, ஓகே, ஹேவ் எ நைஸ் டே.